வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சில்லுன்னு மழை, செம்மையான கிளைமேட்டு, அதோட சரக்கு வந்துருச்சு. வாங்க, என்னென்ன சரக்குகள்லாம் வந்திருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் நண்டுகள், வெள்ளைக்கிழங்காய்கள், இந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வந்திருக்கு. பத்தாக்குறைக்கு கூடவே மழையும் வந்துருக்கு. 5 நாளைக்கு மழை இருக்குன்ட்டாங்க. விலைவாசி கிட்டுன்னு ஏறுது. போட்டு போகலங்கிறான், பாடு இல்லைங்கிறாங்க. மழையினால பயங்கர ரிஸ்க்காக இருக்குது. இந்த கோலா மீன் பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பட்டினத்தில் ரொம்பவே ஸ்பெஷலு. கோலா தோலை உரிச்சு உரிச்சு எங்கே பார்த்தாலும் லேடிஸுங்க அப்படி கூறு கட்டி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏரியாவில் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னாக்கா இடக்கணக்கு தான், கூறு கணக்கெல்லாம் அங்கே தான். கிளி குடுவம் வந்திருக்கு சார், பார்த்தீங்கன்னா செம்ம கலராக இருக்கு. உனக்கு எவ்வளோ அப்படி ரெயின்போ கலரில் பல வண்ண கலரில் இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. ராட்டு, கடல் ராட், டைகர் ராட். இந்த நம்ம லோக்கலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இறால்கள் தான் அதிகமாக கிடைக்கும். பாக்கி ஐட்டம்ஸ்லாம் மோஸ்ட்லி இங்கே எக்ஸ்போர்ட் தான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் இந்த ராட்டு தான் நமக்கு அதிகமாக வரும். இந்த ராட்டு, வெள்ளை ராட்டு, இந்த மாதிரி ஐட்டம் வரும். இந்த முத்துப்பட்டை கொடுவாக இருக்குது பாருங்க, இது நிறையா கிடைக்கும் நம்ம தஞ்சாவூர் சைடு. இது வேற எங்கேயும் இந்த நம்மகிட்ட கிடைக்கிற அளவுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. அதோட அழகாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்படி ஸ்டைலிஷாக அப்படி டிசைனிங்காக இருக்குது. அப்படி பாருங்க திருக்கை, இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டோம் பாருங்கள். தம்பி கையில் எடுத்து வச்சுருக்கான் பாருங்கள், ரொம்ப ஆசைப்பட்டான். நீ கையிலலாம் எடுத்துனானே, நானும் எடுத்து காட்டுறானே அப்படின்ட்டு. சரிடா போடா தம்பி, எடுத்து பாட்டுறா அப்படின்னு அவனே விட்டாச்சு. இன்றைக்கி பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபுல் பேக்கிங் அப்படியே உயிரோடு பிடிச்சி, லைவாக பிடிச்சி. இதெல்லாம் வந்து துண்டில் மாட்டுறது, பெரிய பெரிய துண்டில். அதனால் வந்து இந்த திருக்கை நாங்கள் எடுத்து அதை துண்டு போகிறப்ப பார்த்து பார்த்து வெட்டணும். ஏன்னா முள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பயங்கரமான கம்பியில் போட்டு இழுத்துருப்பாங்க. அதோட நரம்பே வந்து கட்டுக்கம்பியில் தான் போட்டு இழுத்துருப்பாங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான மீன். வஞ்சனங்க இப்போ வந்து வஞ்சனை நிறையா வந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சீசனில் வந்து வஞ்சனை வந்து இப்போ இந்த வருஷம் தான் வருது. ரொம்பவே சூப்பரான மீன், எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் மீன். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் வஞ்சன மீன் துண்டு, வஞ்சன மீன் துண்டுன்னு தான் போர்டு வச்சுருப்பாங்க. செதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். அது வேறு யாரும் நம்ம பிலிப்ஸ் தான் கையில் எடுத்து வச்சுருக்காப்புல. பெருசாக தூக்குறவங்க தூக்கியான்னா அவருக்கு வெயிட்டு தூக்க வெயிட்டாக இருக்குது, தம்பி நல்லா தூக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதனால் சின்னதை மட்டும் எடுத்து கையில் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா சீலா, இது வந்து இப்போ துண்டு போடுறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அது முழு மீனாக அப்படியே விற்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அழகாக துண்டை போட்டு ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வச்சோம்னு வச்சிங்களேன், வெற மாதிரி இருக்கும். அப்புறம் ரத்தத்தை பார்த்தீங்கனாலே அசந்துருவீங்க. இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையில் மட்டும்தான் கிடைக்கும். அதை விட்டிங்கன்னா நம்ம பிஸ்மில்லா தான், வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம கடையில் எப்பவும் குவாலிட்டி அண்ட் கேரண்டி சொல்லி அடிப்புறது தான் பிஸ்மில்லா. பாருங்க துண்டு அருமையாக அவ்வளோ ஸ்லைஸை பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் இதோட ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட அளவு எப்படி இந்த அரைடி ஸ்கேல் இருக்குது பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஆல் வீடியோஸ் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கொண்டே வந்துடும். கடல் மீன்களை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா மீன் சேல்ஸ்மேனோட எங்கள் வெற்ற எங்களுக்கு தான் நிறையா தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.